ஆக்சுவலி அஸ்ட்ராலஜி கிளாஸ்னா என் பையன் பிறந்தப்போ அஸ்ட்ராலஜி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் அஸ்ட்ராலஜி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கலை. அப்புறமா அவர் ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னுக்காக அங்கங்கே போனேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார், 15 இயர்ஸாக இதுதான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சைல்டு. ஸோ ஒரு ஒருத்தர் சொன்னது ஒரு ஒரு விஷயம், அத்தனையும் செய்து பரிகாரம் சார் சொல்கிற மாதிரி தான், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே, யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கிளாஸ்ல கர்மா கிளாஸ்ல மேடம் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சொல்லவே முடியாது, ஓ இது இவ்வளோ சிம்பிளா இருக்கிற விஷயத்த நம்ம சுத்தி 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 15 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டுமே. கரெக்டான பிளேஸ் நம்ம டைம் தான் சார். நான் கரெக்டா சாரோட வீடியோஸ், சாந்தி மேடமோட வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன் சார். போஸ்ட் கோவிட் தான் கொஞ்சம் டைம் இருந்தப்ப பார்த்தது. அது மட்டும் ஒர்க் அது இது பிஸியாவே இருந்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்தது. அப்புறமா கற்றுக்கணும்னா எப்போ கிளாஸ் இருக்குன்னே தெரியாது சார். ஆக்சுவலி சடனாக ஒரு நாள் டிபி பார்த்துட்டு மேடம் போட்டிருந்தாங்க, ஒரு 2-3 டேஸில் கிளாஸ் இருந்தது. அப்போ பேசிட்டு இமீடியட்டாக போட்டு கிளாஸ் ஜாயின் ஆகிட்டேங்க. கொஞ்சம் அதான் இவருக்கு இவர் குழந்தைக்காக கற்றுக்கிறப்போ இங்கே அங்கே பார்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி எல்லா கிளாஸஸும் அங்கே இது யூடியூப் அது இது பாதி பாதி நாலேஜில் தான் வந்ததுங்க. சார் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாரு, எல்லாம் அன்லேர்ன் பண்ண முடியாது உங்களுக்கு அப்படின்ட்டு. பட் கிளாஸஸ் போன விதத்தில் த வே ஆர்கனைஸ் பண்ணியிருந்த விதத்தில் ரொம்ப ஈஸியாக இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணி தான் ஆகணும்ன்றது பர்ஃபெக்டாக எடுத்துட்டு ஒரு அளவுக்கு ஈஸியாக பலன் சொல்ல முடியும் சார். இப்போ பலனா மெயினாக நம்மள ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஓ இதெல்லாம் இதுதான் ரீசன் இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. பட் எங்கள் பர்சனல் விஷயத்தில் இட் இஸ் கர்மா கிளாஸ் ஒரு பெரிய ஐ ஓப்பனர். சருக்கு வந்த நாலேஜை இப்படி அந்த மேடம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இவ்வளோ பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியும். ஐ டோன்ட் திங்க் ஸோ யாராவது இவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்களான்றது. சருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் எவ்வளோ தேங்க்ஸ் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது சார். இட் இஸ் நெவர் எண்டிங் தேங்க்ஸ் ஒன்று தான் சொல்ல முடியும் எங்கள் கையில். நீங்கள் சொல்லி கொடுத்ததை நாங்கள் ஜஸ்ட் அதே ஃபாலோ பண்ணி மற்றவங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணி அவங்கவுங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது முதல்லலாம் ஓ இது பெரிய விஷயமா தெரியும் சார் சஃபரிங் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் சிம்பிள் இது இப்படி தான் இது பண்ணால் இது சரியாக போகும், ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு சிம்பிளான செல்ஃப் அவேர்னஸ் இப்போ வந்துட்டு ஏதாவது சொல்லணும். ஒருத்தர் ஹெச்ஆரில் இருக்கிறதுனால நிறைய ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப காமன் சார். பட் அதெல்லாம் கூட இப்போ வந்துட்டு பர்சனலாக ஒப்பீனியன் இல்லாத இது ஒப்பீனியனானா ஒரு வேலை ரிலேட்டட் எப்படி சொல்லணும், இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப இட்ஸ் சேஞ்ச் லைஃப், ஒரு பெரிய மாற்றம் இருக்குது, அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் எல்லாமே எல்லா தேங்க்ஸும் சார்க்கு தான் போய் சேரும். இது சப்ஜெக்ட் சார் பிளானிங் எப்படி பிளான் பண்ணி நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட், ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இது மட்டும் எல்லா கிளாஸஸும் பிளானிங்கு த வே இட் வாஸ் எல்லாமே டெலிவர் பண்ணது. கிளாஸ் விட்டு போக மனசே வராது, என்ன மிஸ் பண்ணிடுவோமோ என்ன மிஸ் பண்ணிடுவோமோ அந்த ஃபீலிங்கே இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடி போக முடியாது, என்ன அவரை மட்டும் வெயிட் பண்ணிட்டு யூனோ ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் சார். எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. சாஃப்ட்வேர் சொல்லவே தேவையில்லை சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுமா இந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறதுங்க, இவ்வளோ ஈஸி எப்படி பண்ணால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியுது, பட் பேக்கெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இவ்வளோ அது ரிசல்ட்ஸ் கொடுக்குறத பார்த்தா அமேசிங்காக இருக்குது சார். ஆக்சுவலி டீச்சர்ஸ் டீச்சிங் தான் சார் அல்டிமேட், இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ பேர், அதுவும் ஒரு பேட்ச் ஒரு 10 பேர் எடுக்கிற நாங்கள்லாம் ட்ரைனிங்க்கே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஆனால் இந்த 200 பீப்புள் ஒரே ஃபோக்கஸோட நின்று இப்படி தான் கற்றுக் கொடுக்க முடியும், யாரையும் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் சார். அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் நான் நிறைய தமிழில் கரெக்டாக வர மாட்டேன், வார்த்தைங்க எனக்கு பேச தெரியல, பிகாஸ் மதர் டங் தமிழ், ஆனால் இப்போ படிக்கவும் முடியுது சார் ஒரு அளவுக்கு. இந்த கிளாஸ் வந்துட்டே நான் ஃபுல் தமிழ் கற்றுட்டு இருக்கேன். பையன் படிப்பான் சார், ஆக்சுவலி தமிழ் கற்று தரவே இல்லை, அவரே கற்றுக்கினார். ஸோ அது ஒரு டேலண்ட் இருந்தது, எப்படி இப்படி படிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கும் படிக்க முடியுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ புக்ஸ் வாங்கணும்னு இருக்கேன், புக்ஸ் வாங்கிட்டா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அட்வான்ஸ் கிளாஸ்க்காக வெயிட்டிங் சார், இங்கேருந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்றது ஒண்டி தான். பலன் பற்றி சொல்லணும்னா
செல்ஃப் நிறைய பலன் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறது, அவங்க எல்லாமே அப்டே பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அக்ரி பண்ணியிருக்காங்க. தெரியாத விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் சார். கண்டிப்பாக பார்ப்பேன், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணோம் நிறைய. வேற என்ன சொல்றது சார், தேங்க்ஸ் தான் சொல்லணும் சார். நன்றியெல்லாம் ஒரு ஒரு வெறும் வேர்டு தான், எப்படி நன்றி சொல்லணும்னே சொல்ல சொல்ல தெரியல. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டியில எவ்வளவோ எப்பயெல்லாம் சொல்லி ரவுண்ட் ரவுண்டா சுத்த வச்சு சொல்லித்தரது நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல ஐ ஓப்பனிங்கு. 3:00 ஏஞ்சி உட்காருவேன், இட்ஸ் லைக் 2 or 2:30. அவர் சொன்ன இன்னொரு சார் சொன்ன மாதிரி துபாயில இருக்கேன், 1 hour பிஃபோர் எழுந்துக்கணும். அப்பே பாடி ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சி உட்காந்துடும் சார், ஒண்ணுமே அலாரமே வைக்க தேவையில்லை. ஒரு இட் வாஸ் அ டிஃபால்ட் அலாரம் செட் ஆயிருக்கு இப்போ உடம்புல. ஸோ இது கண்டினியூ பண்ணாவே போதும், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் அது பேசுறது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், லாங்குவேஜ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது ரொம்ப கான்சியஸா சில வேர்ட்ஸ் ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப அழகா இருந்தது. வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ், ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அது கொஞ்சம் வேர்ட்ஸ் இல்லாத இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது கத்துட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி இன்னும் நிறைய கத்துக்கணும், இவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் ஆயிடுதேன்ற ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலிங் தான் இருக்கு. ஒரு சடனா ஒரு ரொம்ப நாள் இருந்து காலேஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் நேத்தெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் டேன்ற மாதிரி ஃபீலிங் வந்தப்போ ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஐ திங்க் we will feel still continue பண்ணுவோம் நினைக்கிறேன் சார். Thank you so much. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் நினைக்கவே இல்லை, கிடைச்சிருக்கு. இதுதான் ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் திங் தட் இஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க் யூ ஸோ மச். ஐ வில் டூ மை பெஸ்ட் சார், எது முடியுமோ கண்டிப்பாக நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ஜாதகம் வாங்கி வச்சிருக்கேன் சார். இன்னும் பார்த்து ஐ வில் ஸ்டார்ட் டெல்லிங் டெல்லிங் சார். தேங்க் யூ ஸோ மச்.